எல்லா சாதாரண மனுஷங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த சீஃப் மினிஸ்டர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பக்கத்தில் இருந்து தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு. அப்படிப்பட்ட சீஃப் மினிஸ்டருக்கு எதிராகவே இங்கே ஒரு பையன் பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணுறான். அவன் பண்ண வேலைக்காக அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஊரே தேடுற அளவுக்கு அவன் என்னப்பா வேலை பண்ணான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மம்முட்டியோட நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் ஒன். சனல் இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவரை பொறுத்த வரைக்குமே லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே பயந்துக்கிட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே தயங்கி தயங்கி தான் பண்ணிட்டு இருப்பார். இவர் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்திருப்பார். ஸோ வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்தில் தான் அவர் ஓட்டிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. படத்துடைய ஓப்பனிங் சீனில் நம்ம சனலோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இந்த சொமேட்டோ ஊபர் அது மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஸோ ஒரு ஃபுட்டு டெலிவர் பண்ணதுக்கு ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டு ஒரு ஃப்ளாட்டுக்கு போவார். அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் ஃப்ளாட்டு கீழே தான் நிற்கிறேன், மேலே எங்கே சார் வர மூச்சு வாங்கி அப்படியே நடக்க முடியாம 12th ஃப்ளோர்லயே போய் உட்காந்துறாரு. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல எப்படியோ தட்டு தடுமாறி அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு காலிங் பெல்லாம் அடிக்கிறாரு. அந்த வீட்டுல இருந்து வந்த அந்த கஸ்டமர் என்ன பண்றான்னா, அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் ஏதோ பயங்கரமான சண்டை போல, அவன் அந்த ஃபுட்டை வாங்கிக்கிட்டு காசை அவர் மூஞ்சிலேயே தூக்கி அடிச்சிட்டு கதவு மூடிட்டு போயிடுறான். அப்படி போனது மட்டுமே இல்லாம எவ்வளவு நேரமா வரத்துக்கு அப்படின்ற மாதிரி கத்திட்டும் போறான். அதுல அவர் ரொம்பவும் மனசுடைஞ்சு போறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துலயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுறாரு. ஸோ அங்க இருந்து வேக வேகமா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம சனலுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கத்துல நம்ம சனலுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கார் பார்க்கிங்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த தியேட்டர் இந்த மால்ல எல்லாம் கார் பார்க் பண்ணனா விடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களும் இந்த விஷயம் கேட்டுட்டு அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம சனல் வந்து காசு உதவிக்காக அவனோட காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருப்பான். ஸோ அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அவங்க அப்பாவையும் சேர்க்குறாங்க. அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மூணு பேருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கிட்டு அங்கிட்டுமா நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் தான் சனல் வந்து அவங்க அக்கா கிட்ட இது மாதிரி அப்பா ஒரு இடத்துக்கு போனாரா இது மாதிரி ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அக்கா அந்த இடத்துல சமக்கோவப்பட்டு யாரும் என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க, வாட நம்ம போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனோட தம்பியை கூட்டிட்டு போய் அவங்க டெலிவர் பண்ணாரில் அந்த கஸ்டமர் ஃபீட்ல கதவு தட்டி அவங்க பொண்டாட்டி அசிங்க சிங்கமா திட்டுறாங்க. அவங்க புருஷனா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, ஒரு பெரியவர் லிஃப்ட் வேலை செய்யலன்னு வந்தார்னா இப்படிதான் நடக்க விட்டு காசை தூக்கி எடுவீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுனா வேணும்னா லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உங்களாம் மனசாட்சியே இல்லைன்னு சொன்னவொடனே அக்கம் பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, அதாவது அந்த கஸ்டமருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒண்ணுமே புரியாம நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாவை விட்டு கீழே வந்துடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சோகத்தோடையே இவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனா நிறைய போலீஸ் வேன்லாம் குவிஞ்சு கிடக்கு. ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப பரபரப்பா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. சரி நம்ம ரெண்டு பேரும் உள்ள போய் அப்பா ஐசியூல பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ளெல்லாம் போக கூடாது, சிஎம் வந்திருக்காங்கன்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் எல்லாம் சொல்றாங்க. எது சிஎம் வந்திருக்காங்களா, ஐயோ என்னோட அப்பா உள்ள இருக்காருயா நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருமே வெளியே அமைச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தரத்தன்னு கூட்டு வராங்க. அந்த பையனோட பாக்கெட்ல இருந்து பர்ஸ் வந்தது. அந்த பர்ஸை எடுத்து நம்ம சனல் அவங்ககிட்ட கொடுக்கலான்னு உள்ள போறான். அந்த நேரத்தில் அவனையும் பிளாக் பண்ணி நம்ம சனலை அந்த இடத்துல போலீஸ்கார அரைஞ்சு அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறான். நம்ம சனலுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம நல்லது தானே பண்ண போறோம், அவனோட பர்ஸ் தானே எடுத்து கொடுக்க போனோம், சிஎம் வந்துட்டானா சிஎம் என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படின்னா யாருக்குன்னா ஷேர் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் பூட்டி வச்சிருந்த விஷயம் எல்லாத்தையுமே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அவகிட்ட ஷேர் பண்ணுறான். அவன் ஆல்ரெடி காலேஜில் எந்த ப்ரொட்டஸ்ட் இருந்தாலும் போயிடுவா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட அவன், ஓ உனக்கு எவ்வளோ கொடுமை நடந்திருக்கா, இந்த விஷயத்தெல்லாம் நீ ஃபேஸ்புக்கில் எழுதியே ஆகணும், நீ ஃபேஸ்புக்கில் இது எழுதுனா ட்ரெண்ட் ஆகிடும், ஸோ தயவு செஞ்சு எழுது, என்ன விஷயம் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு
கவுன்சிலருக்கு போயிட்டு இந்த இடத்துல தான் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை, ஸோ அதனால் நீ இங்கேருந்து எழுதணும்னா நம்ம மாட்டவே மாட்டோம், நீ ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதில் எழுதிக்கோன்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி சிஎம்ஐ பற்றி திட்டியும் அவனுக்கு நடந்த சம்பவத்தையும் எழுத சொல்கிறாங்க. ஸோ இவனும் அந்த சம்பவத்தையும் சிஎம்ஐ திட்டியும் அவன் எழுதுறான். எழுதும் போது இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ஐயோ இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி எதனா கேஸில் மாட்டிக்க போகிறோன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம், புது யூசர் ஐடி புது பாஸ்வேர்டு இதெல்லாம் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, பெருசாலாம் ஆகாது, சும்மா நம்மளோட கருத்தை தானே சொல்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இவனும் அந்த விஷயத்த பண்ணிட்டு பயங்கரமான ஒரு கண்டென்ட்ல சிஎம்ஐ திட்டி போட்டுடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் இவன் திட்டி போட்ட போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிடுது, கிட்டத்தட்ட 3000-4000 ஷேர் போயிடுது, 2 லட்சம் பேர் பார்த்துடுறாங்க, பயங்கரமான லைக்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த விஷயம் மீடியாலேருந்து எல்லாமே பயங்கரமாக ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணு இவன்கிட்ட ஷேர் பண்ணுறா, இவனுக்கு அந்த செகண்டில் ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற எவ்வளோ ட்ரெண்டிங் ஆயிடுச்சா, சரி ஓகே நான் மாட்டாத வரைக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த சிஎம்க்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேர் நடந்துருச்சு. இந்த சைடில் இந்த எதிர்கட்சி ஆளுங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கூடி சேர்ந்து இது நம்மளுக்கே ஒரு சக்ஸஸ் தான்ப்பா, நம்ம எவ்வளவோ அசிங்கப்படுத்தணும்னு நினச்சோம், இதெல்லாம் பரத்தவே முடியல, ஆனால் கடைசியில் பாரு இந்த சிஎம் அவனே போயிட்டு மாட்டிக்கிட்டான்ற மாதிரி சிஎம்ஐ நக்கல் அடித்து அவங்க சக்ஸஸ் பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஊரில் இருக்க நிறைய பேர் சிஎம்க்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி தாங்க அப்பப்போ இது மாதிரி ரோடு கிராஸ் பண்ணுற சொல்லிட்டு நிற்க வச்சிடறாங்க, அங்கே நிறைய பேர் இது மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் போனோம்னு நிற்க வச்சிடறாங்க, அந்த இடத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, இது மாதிரி பெரிய மனுஷங்க எங்கன்னா வெளியே போனாலே எளிய மக்களை கஷ்டப்படி தான் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த சிஎம் ஆஃபீஸ்லேயும் யார் அந்த போஸ்ட் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் போட்டவனை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் எல்லாம் வர வச்சு யோ என்னையா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறப்போ, சார் அவன் ஒரு இன்டர்நெட் சென்டரில் தான் உட்காந்து போட்டிருக்கான், அந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் இல்லை, ஃபேக் ஐடியில் வச்சு தான் போட்டிருக்கான், அது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் யார் என்னன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ சனல் வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கான். டிவியில் பார்த்து அவனுக்கு செம்மையாக பீதி ஆகுது, என்ன நம்ம சாதாரணமாக எழுந்ததுக்கு எவ்வளோ பேரையும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பீதி ஆகிறான். அவங்க அப்பா வேற ரெக்கவர் ஆகிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. அவங்க அப்பா வேற சொல்கிறாரு, எம்பா அந்த பையன் போஸ்ட் போட்டானே, அந்த பையன் கையும் மட்டும் கடிச்சிருந்தா அவனுக்கு ஒரு கிஸ்ஸே கொடுப்பேன், அந்த அளவுக்கு சூப்பராக போஸ்ட் போட்டு இங்கே பாரு ஊரே கிளர்ச்சி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்லி அவனை பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க. இவனுக்கு ஒரு பக்கத்தில் பயப்படுறதா அப்பா வேற பெருமையாக பேசுகிறான்னு சொல்லி ஜாலியாக இருக்கிறதான் தெரியாமல் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான், இந்த விஷயத்தை பற்றி சொல்லாத, எனக்கே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது, ஆனால் நம்மளாம் மாட்ட மாட்டோன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணை ஃபோனை கட் பண்ணிடுறா. இருந்தாலுமே இவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறான், அந்த நியூஸ் பேப்பர்லேயே இவனை பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட ஐஜியே சொல்லியிருக்காரு. அதை பார்த்து இன்னும் பயங்கரமாக பயந்து அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா அப்பா நான் தான்ப்பா இது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டேன்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்லி ஒத்துக்கிறான். அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக ஷாக் ஆகிடுது, டேய் என்னடா சொல்கிற நீ தான் போஸ்ட் போட்டியா, என்னடா இப்படி வந்து சொல்கிறேன்ற மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இவன் அந்த நேரத்தில் வந்து ஏன்ப்பா நேற்று தானேப்பா சொன்னேன் அந்த பையனோட கையை கச்சா கிசடி பண்ணிட்டு இப்போ என்ன இப்படி பேசுகிற, டேய் வேறு யாரும் நினச்சேன்டா நீ என்ன நான் எது கிடையாது மாதிரிலாம் சொல்லியிருக்க போகிறான், ஐயோ நம்மளை கொலை பண்ணிடுவானுங்களேடா இது மாதிரிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக பயந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் சரி இந்த விஷயத்தை இதுக்கெல்லாம் போய் மூவ் ஆன் பண்ணால் தான் வேலைக்காகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நம்ம சனலும் ஒரு எம்எல்ஏவை போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் தானே எப்போவுமே வெளியே வந்து கூப்பிட்டு போவாங்க, அப்படி அவர் கூப்பிட்டு போய் அந்த எம்எல்ஏ கிட்ட விடுறாரு, என்ன சீக்கிரமாக வந்த விஷயத்த சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி சொன்னவொன்னே அவர் அந்த பயங்கரமான விஷயத்த சொல்கிறாரு, இந்த பையன் தான் நம்ம சிஎம்க்கு எதிராக போஸ்ட் போட்டிருக்கான்னு சொன்னவொன்னே அவர் பீதி ஆயிடுறாரு, டேய் உன்னதாண்டா வலை வீசி தேடிட்டு இருக்கேன், ஐயோ நீ வேற என்னோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கியே, உன்னையே கூப்பிட்டு என் ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசுறது பார்த்தா வெளியே எல்லாருமே தப்பாக பேசுவாங்கடா, நான் தான் உன்னை வச்சு இது மாதிரி போஸ்ட் போட வச்சேன்னு பேசுவாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, நீ இப்போ வந்து வெளியே போயிடு, நான் உன்னை எப்படி இருந்தாலும் போலீஸை வச்சு பிடிக்க சொல்லிடுவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ இங்கேருந்து வெளியே போனோம்னா சும்மா வந்துட்டு போனாலும் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிடும், அதனால் எதனா ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுதி கொடுத்துருப்போன்ற மாதிரி சொல்கிறாரு. சார் என்ன பெட்டிஷன், இந்த உண்மை சம்பவத்தை எழுதி கொடுக்குறோமான்ற மாதிரி கேட்கும் போதோ, அதெல்லாம் இல்லை உங்கள் ஊரில் ஏதோ ரோடு போடணும் வாட்ரு வரலன்ற மாதிரி எழுதி கொடுத்துருப்போடா, என்னை இந்த கேஸில் மாட்டி விட்டுறாது, எனக்கு இந்த கேஸ் தெரியும்னு சொல்லி யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, இத்தோட புல் ஸ்டாப் போட்டு முடிச்சிடணும்னு சொல்லி அவரும் கையை விரிச்சிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் ஏறிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு வக்கீலை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வக்கீலை போய் பார்க்குறாங்க. அந்த வக்கீலும் அதை தெரிஞ்சு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு, என்னையா சொல்கிறீங்க அவ்வளோதான் காலி காலி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பையனை எங்கன்னா இங்கேருந்து ஊருக்கு அனுப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே பையனை ஊருக்கு அனுப்புறது தான் ஒரே வழினா அனுப்பி விட்டுருவோம்னு சொல்லிட்டு நைட்டே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கேருந்து மைசூருக்கு அனுப்புகிறாரு அவங்க அப்பா. மைசூரில் உன்னோட அண்ணன் இருக்கு, அங்கே போய் ஒரு 2-3 வருஷம் இரு, அதுக்கப்புறம் வா இந்த கேஸ்லாம் அப்படியே சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அங்கேருந்து அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவாக அந்த இடத்துல ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கேஸ்லலாம் மாட்ட மாட்டோன்ற ஒரு நம்பிக்கையிலையும் தன்னோட அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு போகிறமேன்ற ஒரு சோகத்துலேயும் அங்கேருந்து அப்படியே பொறுமையாக கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் காலில் யாருன்னு பார்த்தா நான் சிஎம் பேசுகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு அந்த செகண்டில் ஒன்றுமே புரியல, எது சிஎம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆகிறான். கட் பண்ணால் முன்னாடி நிறைய போலீஸ் குவிஞ்சிருக்காங்க,
இவங்க எல்லாருமே பஸ்ல ஏறி பஸ்ல ஏதோ செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் தொப்பியெல்லாம் வச்சு மறைச்சிக்கிறான், பட் இருந்தாலுமே போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேஜில் மாட்டிக்கிறான். அவன் அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறான், பட் தப்பிக்கவே முடியாமல் போலீஸ் எல்லாருமே பிடிச்சி அங்கேருந்து அவனை தர தண்ணி இழுத்துட்டு போய் லாக்கப்பை கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு போலீஸ்கார் வந்து சிஎம் இவரை நேரில் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதனால சிஎம் நாளைக்கு இவனை நேரில் வர சொல்லியிருக்காரு. ஸோ இவனை லாக்கப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போக தேவையில்ல, சிஎம்மோட வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க நாளைக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட அவனோட அப்பாவையும் கூப்பிட்டு வர சொன்னாருன்ற மாதிரி சொன்ன உடனே அடுத்த நாள் நம்மளோட ஹீரோவும் அவனோட அப்பாவும் ரொம்ப பயபக்தியோட நம்ம சிஎம்மோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே உள்ளே போனாலே பயங்கர பந்தாவாக இருக்குங்க, எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் இருப்பாங்க போல், வெளியே ஒரு செக் போஸ்ட்டு, உள்ளே போன ஹாலில் ஒரு வெயிட்டிங் ரூமு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வெயிட் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவை பிரிஞ்சு நீங்கள் எங்கேயே இருங்க சார், உங்கள் பையனை மட்டும் உள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு மேலே ஒரு ரூமில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவனுக்கு போயிட்டு ஒரு காஃபியும் கொடுத்து, இந்த காஃபி குடிக்கிறது வேற, நீ தான் இந்த போஸ்ட்டை போட்டியான்ற மாதிரி கோபமாக கெட்டு போகிறாரு. அதில் வேற இந்த பையனுக்கு ரொம்ப பயமாயிடுது. சரி ஓகே சமாளித்து உட்காருவோன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் சிஎம் வராரு. சிஎம் வந்ததை பார்த்த உடனேவே அவனுக்கு பயங்கரமாக பீதி ஆகிடுது. ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்காரு. அவர் அப்படியே நடந்து ஸ்லோ மோஷனில் வரும்போது இவனுக்கு ஒரு பக்கம் கையாலெலாம் உதற ஆரம்பிச்சிடுது. அவரும் வந்துட்டு ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஒரு சிஎம்மாக இருந்து இந்த போஸ்ட்டில் இருந்து இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் போஸ்ட்டு போட்டுட்டு இருக்கீங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மீடியா நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனையும் உட்கார வச்சு அவங்க அப்பாவையும் வர வச்சுட்டு நம்ம சிஎம்மும் நடுவில் வந்து உட்காடுறாங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், இந்த சனலன்ற பையன் தான் எனக்கு எதிராக போஸ்ட்டு போட்டவன், அவன் எதுக்கு தெரியுமா அது மாதிரி போஸ்ட்டு போட்டிருக்கான், இதோ இருக்காரு இவங்க அப்பா. இவங்க அப்பாவுக்கு வந்த நேரத்தில் உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியாத ஒரு காரணத்தினால ஹாஸ்பிட்டல் இவன் ஐசியூக்குள்ளே வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து நான் வரதுனால அங்கே இருந்த போலீஸ்லாம் இவனை தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அந்த கோபத்தில் தான் இது மாதிரி போஸ்ட் போட்டிருக்கான். இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க வர்றதுனால நிறைய இடத்துல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நடந்ததுக்காக நான் இவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவனை மாதிரி அந்த இடத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டே சாரி கேட்டுக்கிறேன். இது மாதிரி ரோட்டில் நடந்திருந்தாலும் பிரிட்ஜு மேலே நடந்திருந்தாலும் எங்கே நடந்தாலும் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம சிஎம் உருக்கமாக சொல்கிறாரு. அதை கேட்டவொன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எதிர்கட்சியெலாம் அப்படியே வாயை பொழக்கிறான், அடப்பாவி எவ்வளோ டாக்டிக்ஸாக இது மாதிரி பண்ணிட்டான்ற மாதிரி. ஸோ இன்னொரு பக்கத்தில் இந்த பையன்கிட்ட வந்து சரி ஓகே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையனும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வரான். அவனும் அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கான ரிலீஃப் கிடைக்குது. அது வரைக்குமே அந்த சிஎம்க்கு எதிராக அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த சிஎம்க்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படி அவனோட வாழ்க்கை நல்லா போக ஆரம்பிச்சிருதான். ஸோ இது வரைக்கும் இந்த பையன் கூட பயணித்த இந்த கதை இதுக்கப்புறம் சிஎம்மோட கதையாக மாறுது. சிஎம்க்கு நிறைய பிரச்சனைகள் வருது, கதையிலேருந்து வெளியே போயிட்டு சிஎம்க்குன்னே பில்டப் கொடுத்து இந்த போராட்டம்லாம் பண்ணும்போது சிஎம்மே ஹீரோயிசம் காட்டுற மாதிரி களத்தில் போய் இறங்குற மாதிரியான சீன்கள்லாம் இருக்குது. அண்ட் இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, வெறும் இந்த படத்தை 30 நிமிஷம் எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமே, தேவையில்லாமல் எவ்வளோ நேரம் வலிச்சு தப்பு பண்ணிட்டாங்களேன்னு. அந்த தப்பை நானும் பண்ண விரும்பலை, அதனால் இத்தோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலேயும் இந்த படத்தை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க என் ஃபிலிம் பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.